Welcome back, everyone. Welcome to TGM. இன்னைக்கு நம்ம Crash Bandicoot 4 It's About Time Part 5 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாஸ் ஃபைட் இப்போ மினி பாஸ் தான், இன்னும் ஃபைனல் பாஸ்லாம் வரல. அசாடஸ் ஃபேஸ்ட் 2084 ஸ்டேஜ் டைவ் அப்படின்ற இடத்துல இருக்கும். லெவலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பாஸ் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஈஸி தான். எப்போ கஷ்டம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆடும்போது அந்த பேட்டர்ன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டப்படுவோம். பார்ப்பீங்க, கிட்டார் ஹீரோ கேம் மாதிரி இருக்கும் பார்க்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த லாஸ்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோ இந்த எல்லோ அண்ட் பிளாக்ல, அது இருக்கிறதுனால தான் நம்ம பிழைச்சோம். அது மட்டும் இல்லைன்னா கீழே விழுந்துடும். ஸோ அட்லீஸ்ட் டெவலப்பர்ஸ் வந்து நம்ம மேலே கருணை காமிச்சு அதை வச்சுருக்கானுங்க. அது ஏன் வச்சுருக்காங்க, அதனால என்ன யூஸ்ன்றது உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ மேலே இருக்கிறது தான் வில்லனோட ஹெல்த்து, சைடில் ஓடிட்டு இருக்கிறது டைம்குள்ளே நம்ம போய் இவனை இப்படி அடிக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி பிளாட்ஃபார்மர் கேமில் மூணு வாட்டி ஒரு பேட்டர்ன். வரவே இல்லை, தேங்க் காட். லாஸ்ட் டைம்ல அது என் மேல பட்ட மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அவுட்டே இல்லாம போமா, ஐயோ. ஒரு வாட்டி தான் அடிக்கணும். ஓகே, அவன் நடுவில் மட்டும்தான் வருவான் போல இருக்கு. அவன் பண்ணுறதை பார்த்தா இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு. ஓ, நம்ம இன்னும் அடிக்கலையோ. ஓகே, இப்போ கூட அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ டேய் போ விட்றா. இது நடா, இது அங்கங்கே ஸ்டே. ஸோ இங்கே கொஞ்சம் அப்போ சான்சஸ் எடுக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டேஜும் நிற்காதான், அவனும் நிற்க மாட்டானா, என்னடா இது. ரெண்டடி கமான், இன்னும் ஒன்றே ஒன்று. அவன் அப்படி போயிட்டு இருக்கானே, அடிச்சிட்டோம். ரெண்டு வாட்டி அவுட் ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஐயோ, இது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல வேலை டைம் இங்கேருந்து கொடுக்கலன்னு தெரியல கொடுத்துட்டானே. டேய், வண்டியை சேர்த்து வண்டியோட போயிட்டு இருக்கான் அவன். ஐயோ, இவனுங்க தொல்ல தாங்க முடியலையே. நோ, ஸோ இப்போதான் செகண்ட் டைம் அவுட் ஆகிறோம். ரொம்ப டைம் எடுத்துட்டோம் கீழே அந்த பிடிக்கிற இடத்துல. இந்த மாதிரிலாம் சொதப்பலாம் விழக்கூடாதுன்றதுக்கான லெசன் அது. இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
அதாவது வில்லன் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சிருவோம் பட் என்விரான்மெண்ட் நம்மளை அவுட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. வருவான் அப்படியே முடிக்கலான்னு பார்த்தா நான் இருந்த உடனே அவன் வரவே இல்லை. யாரும் வாங்கடா கே. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடும்போது ஈஸியாக முடித்தேன். இப்போ இதான் சொதப்புது. நம்ம ஆண்டிசிபேட் பண்ணி முன்னாடியே போனா வரமாட்டான் போல, அப்படிலாம் பண்ணிடுவேன் நீ அப்படின்னு. இந்த வாட்டி கண்டிப்பாக முடிக்கிறோம். ஏய் அவன் நம்மள முடிச்சிருப்பான் ஒரு செகண்டில். வாவ் முடிச்சிட்டோம். ஸோ இந்த வில்லனை முடித்தாலும் உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வரும். அது இப்போ வராது, ஏன்னா இது என் அக்கௌண்ட்டில் ஆடிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த ஸ்டேஜை முடிச்சிட்டேன். அதனால் இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு டைமென்ஷனுக்கான மாஸ்க் வச்சுருந்தோம். இப்போ இன்னொரு ஒரு புது மாஸ்க் கிடைக்க போகுது. ஸோ அந்த பாஸ் ஃபைட் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு டைம் லைனுக்கு போகிறோம். நம்ம மாஸ்க் வந்து அப்படியே அந்த கிராக் ஆன டைம் ஜோன் வழியாக வேறு ஒரு இடத்துக்கு போகுது. இந்த இடம் என்ன இயர் அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து சால்ட்டி வார்ஃப் அப்படின்ற இடம். 1717 பூட்டி கால்ஸ் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களை திரும்ப க்ராஷ் பாண்டிகூட் 4 சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ டிஜிஎம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் திஸ் ஸ்டெல்த் மேன். பாய் பாய்.